வெல்கம் வெ்கம் டு அண்ட் மீ சேனல் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் கூஸ்பெரி ஆம்லா அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா இருந்து ப்ரிவெண்ட் பண்ணுது பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுது நம்மளுடைய பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு இதில் நம்மளுடைய லிவருக்கும் ஹார்ட்டுக்கும் இது ரொம்பவுமே நல்லது நெல்லிக்காய் ஜூஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் ஆஃப் சைஸ் அளவு எலுமிச்சை ஆஃப் இன்ச் அளவு இஞ்சி சிறிதளவு புதினா ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் பட் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கால் இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா கூட போதும் நெல்லிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நெல்லிக்காயை இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ உள்ளே வந்து விதை இருக்கிறதுனால உங்களுக்கு கட் பண்ண ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்பவும் அதை வந்து நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதுக்கப்புறமா ஆட் பண்ண போகிறேன் அப்போ தான் எனக்கு வந்து அரைக்கிறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் புதினாக்கு பதிலாக கொத்தமல்லி கருவேப்பிலை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் முன்னாடியே கொடுத்துருக்கேன் ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன் இதில் வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது கலோரிஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இதில் ஹை இன் நியூட்ரிஷியஸ் நம்ம வந்து இதை ஈஸியாக நம்மளுடைய டயட்டில் எடுத்துக்கலாம் ஸோ இஞ்சி இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக இப்போ கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆஃப் இன்ச் பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க புதினா ஆட் பண்ணிட்டேன் ஹண்ட்ரட் லிட்டர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் சீக்கிரமாக கிரைண்ட் ஆகும் இது இப்போ இதை நாம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணியாச்சு இப்போ இதை நாம் வடிகட்டிடலாம் ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நாம் போட்டிருக்க ஜூஸ் வந்து இரண்டு பேருக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணியிருக்கேன் இதையே நீங்கள் வந்து டபுளாக நான்கு பேருக்கு வேணும்னா டபுளாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஒரு நெல்லிக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் இரண்டு நபர்களுக்கு நான்கு நபர்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இரண்டு நெல்லிக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்லியிருக்க அனைத்து இன்க்ரீடியன்ஸும் டபுள் பண்ணிக்கோங்க இப்போ இதில் லெமன் ஜூஸ் பிசைஞ்சு விட்டுடலாம் லெமன் ஜூஸ் பிசைஞ்சு விட்டாச்சு அடுத்து இதற்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ ஆட் பண்ணணும்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நீங்கள் ஆட் பண்ணணும் இது ரெண்டு பேருக்கு தேவையான அளவு வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு அடுத்து இப்போதை நாம் கிளாஸ் மக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக இது போன்ற பயனுள்ள வீடியோக்களில் எங்களுடைய அடுத்தடுத்த பதிவுகளில் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுட் அண்ட் மீ சேனல்